Hello friends, நம்ம இந்த வீடியோல மிக்ஸட் ஊர்க்கா தான் பார்க்க போறோம். மிக்ஸட் ஊர்க்கானது எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யற ஊர்க்கா நினைக்காதீங்க. இது வந்து அப்படியே டோட்டலி டிஃபரண்ட். இது வெயில்ல காய வைக்கவேண்டாம். அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ். ஒவ்வொண்ணா என்ன தேவைன்றது சமைக்கும்போது நம்ம பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சேர்த்திருக்கேன். பத்தலனா நான் லாஸ்டா சேர்த்துக்குவேன். சோ நான் இதல வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கருவேப்பிலை, பொடியாக அரைஞ்ச இஞ்சி இதை போட்டு வதக்கலாம். இஞ்சி வதங்கின பிறகு நம்ம வந்து அடுத்த ஐட்டம் சேர்க்கலாம். இப்போ இதே இன்க்ரீடியன்ஸ் இதில் போடுற எல்லாத்தையுமே அப்படியே உப்பில் போட்டு ஊற வச்சு எடுத்து வெயில் காயுது, உங்களால் வெயிலில் காய வைக்க முடியும் அப்படின்னா இதே ப்ராசஸ் உப்பில் போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி கடுகு தாளிப்பு கொடுத்து அதில் எடுத்து கொட்டி நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு செய்யலாம். இந்த கிளைமேட்டில் நான் வந்து ரொம்ப மழை இருக்குது. ஸோ இப்போ நான் வெயிலில் வைக்க முடியாது. ஆனால் எனக்கு ஊர்க்காய் வேணுன்றதுனால நான் போடுறேன். பூண்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு பூண்டு தூள் உரித்து அதில் சேர்க்குறேன். அதை நல்லா வதங்கிட்டோன்னு அடுத்தது போ சேர்க்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும் பூண்டு. இப்போ நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு செய்கிறீங்கனாக்கா அது உப்பில் ஊற வச்சு இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து வதக்க தேவையில்லை, அதாவது வெயிலில் காய வைக்கிறது வதக்க தேவையில்லை. எண்ணெயில் சும்மா ஒரு சேத்த மட்டும் போதும். இந்த மிளகாய் ஆவி கட்டி எடுத்திருக்கேன். ஸோ இது கூட சீக்கிரமாக சார்ந்து ஊறி வந்துடும். அதனால் சும்மா இட்லி குண்டாலும் ஒரு ஆவி கட்டியிருக்கேன். உப்பு எதுவும் சேர்க்கலை. அது கூடவே நெல்லிக்காவும் ஆவி கட்டி எடுத்துட்டேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தட்டில் வந்து மேலே மிளகாவையும் நெல்லிக்காவையும் வச்சு ஆவி கட்டிட்டு நெல்லிக்காய் சீடு எடுத்துகிட்டு பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மாங்காய், நெல்லிக்காய் ஒரு வதங்கின பிறகு மாங்காவை சேர்த்து வதக்குங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயம் சேர்க்கலாம். வினிகர் சேர்க்காமல் நம்ம செய்கிறதுனால பெருங்காயம், அதுக்கப்புறமா எண்ணெய், கல் உப்பு, அடுத்து வெந்தயமும் கடுகும் சேர்த்த பொடி, இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ கெட்டு போகாமல் இருக்கும் ஊர்க்காய். கல் உப்பு சேர்த்தாச்சு. கல் உப்பு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கலந்த பிறகு நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். அது வந்து இந்த வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி நான் 2 ஸ்பூன் போடுறேன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி 3 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் தொக்கு அப்படியே சாந்து நல்லாயிருக்கும், பார்க்கவும் கலரும் எடுத்து கொடுக்கும். அது நல்லா கலந்துட்ட பிறகு அடுத்ததாக நம்ம வந்து அந்த பொடியை சேர்க்கலாம். வறுத்து அரைச்ச பொடி, கடுகும் வெந்தயமும். இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து சும்மா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிடலாம். நல்லா ஆறின பிறகு மாற்றுங்க. சூடாக போடாதீங்க, அந்த நீர் பட்டி அது கெட்டு போகும். ஸோ நம்ம நல்லா ஆறட்டும்னு வச்சுட்டு கண்ணாடி பாட்டில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் பிளாஸ்டிக்கில் போடுறேன். சீக்கிரமாக எனக்கு ஒரு வாரத்துலேயே இது தீர்ந்து போயிடும். அதுக்கு எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். இதில் எடுத்து போட்டுட்டு இதுக்கு மேலே நான் வந்து எண்ணெய் ஊற்றி வைப்பேன். அதனால் இது அப்படியே ஊறி எல்லாம் சாந்து வர நல்லாயிருக்கும். ஒரு வாரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஒரு வாரம் ஊறின பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் இமேஜு. இதை பாருங்கள் இது எப்படி இருக்குது. எண்ணெய் இன்னும் வேணும், எனக்கு நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க வேணும்னா எடுத்து இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊர்க்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய்.